in the problem parunga, average expenditure of 4 days of a boy is 63 rupees. If first day he spent 110 rupees, second day he spent 95 rupees, and third day he spent 25 rupees, how much did he spend on fourth day? அப்படினு கேட்டிருக்காங்க. இது எப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்போ சால்வ் பண்ணுவோம், எப்போ இது தேவை அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டை ஆவரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸும் செலவு பண்ணியிருப்பாங்க, ஒன் டே 50 ருபீஸ் செலவு பண்ணியிருப்பாங்க, ஒரு நாள் 300 ருபீஸும் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்ஸிமம் 300 ருபீஸ் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆவரேஜாக 30 டேஸ்க்கு சொல்லி 300 ருபீஸ் இன்ட்டு 30 டேஸ் போட்டு நீங்கள் 9000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட எக்ஸஸாக பணம் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50 ருபீஸ் நம்ம ஆவரேஜ் பண்ணி 50 ருபீஸ் தானே செலவாயிருக்குன்னு சொல்லி அதை ஆவரேஜ் பண்ணி மந்த்லி 1500 கொடுத்தாலும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாத போகிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதை ஆவரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கான ப்ராப்ளம் தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட் டே வந்து 110 ருபீஸ், செகண்ட் டே வந்து 95 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, தேர்ட் டே வந்து 25 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபோர்த் டே எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் இதில் அவங்க ஆவரேஜ் பண்ணி அமௌண்ட்டு சொல்லிட்டாங்க 63 ருபீஸ், ஃபோர்த் டே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் டே அவர் ஸ்பெண்ட் பண்ணது 110 ருபீஸ், செகண்ட் டே ஸ்பெண்ட் பண்ணது 95 ருபீஸ், தேர்ட் டே ஸ்பெண்ட் பண்ணது 25 ருபீஸ், ஃபோர்த் டே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணார்னு தெரியாது. டோட்டலாக 4 டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். இப்படி தான் நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ஈக்குவேஷன் கன்வர்ஷன் அப்படின்னா இப்படி தான் மேத்தமெட்டிக்ஸில் எழுதுவோம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன், இந்த 5 ஆட் பண்ணால் 100 ப்ளஸ் இங்கே ஒரு 110 இருக்குது, அப்போ 210, இங்கே ஒரு 20 இருக்குது, 230 ருபீஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் தான் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 63 × 4, அப்போ 230 ருபீஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 × 4 = 12, ரிமைனிங் 1 × 6 = 24, 25 அப்போ 252. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 252 மைனஸ் 230 போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22 ருபீஸ். அப்போ அவர் ஃபோர்த் டே ஸ்பெண்ட் பண்ணாமல் 22 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.